அஸ்லாம் வலைக்கும். ஹலோ எவ்ரிவன், ஐ எம் அஸ்மா ஃப்ரம் அஸ்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நோம்பு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். வாங்க தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். முதல்ல அரிசி எடுத்திருக்கேன், கழுவி ஊற வச்சுக்கோங்க. இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு நான் அரிசி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. நாலு வெங்காயம், ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. பாசிப்பருப்பு இந்த கிளாஸில் முக்கால் கிளாஸ் எடுத்திருக்கேன், கழுவி ஊற வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் வெந்தயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன், ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுக்கேன். கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. மூணு பச்சை மிளகாய், மசாலாவில் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்திரம் காஞ்சதும் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, கீழே அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் கேரட், தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் சிம்மில் மூடி வைங்க. இது வேகட்டும். பாருங்க நல்லா வேகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெந்தயம் ஊற வச்சுருந்தது ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு மசாலா எல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் சிம்மில் மூடி வைங்க. ஜஸ்ட் 5 மினிட் மூடி வச்சா போதும். அதுக்கப்புறம் மறுபடியும் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த குட்டி கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 5 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்க இன்னும் இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம கஞ்சி நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்க இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.